ஓம் சாந்தி இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளி நமது சிவ தந்தை அல்லா சிவன் பரமபிதா என்று அழைக்கப்படுகின்ற ஒரே இறைவனான நம்முடைய சிவபாபா நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார் நாம் இந்த கலியுகத்திலே இப்போது பள்ளிக்கூடங்களிலே படிப்பு படிக்கின்றோம் அதற்காக நாம் எப்போதுமே அதை மனப்பாடம் செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் படிக்கின்ற இந்த கலியுக படிப்பு இந்த ஒரு பிறவிக்குத்தான் நமக்கு பதவியையும் செல்வத்தையும் தருகின்றது அதனால் நாம் இந்த பிறவியில் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடிகிறது ஆனால் நாம் அடுத்த பிறவி எங்கே பிறக்கின்றோம் எப்படி பிறக்கின்றோம் என்ற எதுவுமே நமக்கு தெரிவதில்லை ஆனால் இந்த மனிதர்கள் கூறும் வழிகள் யாவும் அவை அனைத்தும் இந்த பிறவிக்கானதாகும் ஆனால் நம்முடைய இறைவனான சிவத்தந்தை மூன்று அதாவது மூன்று காலத்தையும் அறிந்தவர் அவர் ஒருவரே ஏனென்றால் அவர் நம்மை போன்று உடல் எடுத்து பிறப்பதில்லை அவர் எப்போதுமே இன்பத் துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு பரமாத்மாவாக இருக்கின்றார் நாம் எல்லோரும் ஆத்மாக்கள் நம்முடைய தந்தை பரமாத்மா அவர் எப்போதுமே பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டு சிவலோகத்திலே பரலோகத்திலே அமைதி தாமத்திலே அமைதியாக இருக்கின்றார் இந்த உலகம் இப்போது துன்பப்படும் நேரத்தில் இந்த உலகம் இப்போது தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் இறைவன் வந்து நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இந்த ஞானத்தை யாரெல்லாம் கேட்பார்கள் என்றால் அதாவது சொர்க்கத்தில் யாரெல்லாம் பிறந்தார்களோ யாரெல்லாம் சொர்க்கத்தில் தூய்மையாக இருந்தார்களோ அவர்கள்தான் மீண்டும் இந்த ஞானத்தை எடுப்பார்கள் இந்த ஞானத்தை கேட்டு மீண்டும் தூய்மையாக சொர்க்கத்தில் வாழ்வார்கள் இந்த கலியுக குணத்தோடு நாம் இறந்தோம் என்றால் நாம் சொர்க்கத்திற்கு வர முடியாது ஏனென்றால் சொர்க்கத்தில் தூய்மையானவர்கள் மட்டுமே இருப்பார்கள் அதற்காக நாம் இப்போது தூய்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தூய்மையை இறைவன் ஒருவரால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும் அவர் கூறுகின்றார் அவர் கூறும் ஞானத்தை இப்போது நாம் கேட்போம் இறைவன் கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் தனிமையிலே அமர்ந்து தனக்குத்தானே பேசிக்கொள்ளுங்கள் நான் அழிவற்ற ஆத்மா பாபா சொல்வதை கேட்கின்றோம் என்று நாம் தனிமையிலே அமர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் தந்தையோடு பேசிக்கொண்டிருக்க வேண்டும் இந்த பயிற்சியை நாம் எப்போதுமே செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய நினைவிலே நாம் ஆத்மா நம்முடைய தந்தை பரமாத்மா என்ற நினைவு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தந்தையுடன் ஞானத்தை தாரணை செய்து கொண்டு ஞானக்கடலை கடலை கடைந்து அமிர்தத்தை பருக வேண்டும் கேள்வி எந்த குழந்தைகள் பாபாவை நினைவு செய்வதில் கவனக்குறைவாக உள்ளனரோ அவர்களின் வாயிலிருந்து எந்த வார்த்தை வெளிவரும் அதாவது பாபாவை நினைவை விட்டுவிட்டு கலியுக சேற்றில் மிதந்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த மாதிரி வார்த்தை வாயில் வெளிவரும் என்று கேள்வி இப்போது கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான பதிலை தந்தை கூறுவதை நாம் கேட்போம் அதாவது தந்தையின் நினைவில்லாமல் இறைவனின் நினைவில்லாமல் இருப்பவர்கள் சொல்கின்றார்கள் நான் சிவபாபாவின் குழந்தையாகத்தான் இருக்கிறேன் நினைவில்தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் பாபா சொல்கின்றார் அதெல்லாம் போய் கவனக்குறைவு இதிலே புருஷார்த்தம் செய்ய வேண்டும் அதிகாலையிலே எழுந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து அமர வேண்டும் ஆன்மீக உரையாடலை செய்ய வேண்டும் ஆத்மாதான் உரையாடுகின்றது இப்போது நாம் ஆத்ம அபிமானிகளாக ஆகின்றோம் ஆத்ம அபிமானிகளான குழந்தைகளாகிய நாம் இறைவனுடைய நினைவு சாட்டி நாம் தினந்தோறும் வைக்க வேண்டும் நாம் இன்று என்ன செய்தோம் என்ற கணக்கை இரவில் நாம் எழுதி இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் வெறுமனே ஞானத்தை மட்டும் வாய்மொழியாக சொல்லி கொண்டிருக்க மாட்டார்கள் நடைமுறையில் தாரணை செய்து நடைமுறையில் செய்து காண்பிப்பார்கள் என்று பதிலை கூறுகின்றார் பாடல் முகத்தை பார்த்துக்கொள் பிரயாணி முகத்தை பார்த்துக்கொள் மனிதா என்ற பாடல்கள் இருக்கின்றன அதாவது தன்னுடைய முகத்தை தன்னுடைய தூய்மையை நாம் பார்க்க வேண்டும் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளுக்கு இப்போது புரி புரிய வைக்கப்பட்டுள்ளது பிராமணன் என சொல்லப்படுவது ஆத்மாவைதான் ஆத்மாவைதான் பிராமணன் என சொல்லப்படுகின்றது பிராமணன் என்றால் தூய்மையை கற்றுக்கொள்பவன் அவனைத்தான் பிராமணன் என சொல்லப்படுகிறது ஆனால் இந்த உடல் இப்போது கலியுக சேற்றிலே இருக்கின்றது அதனால் நாம் தூய்மையை ஆத்மாவாகிய நாம் தூய்மையை பாபாவிடம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இப்போது பாபாதான் ஆத்மாக்களாகிய நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் இந்த பாடல் பக்தி மார்க்கத்தினுடையதாகும் இதனுடைய சாரம் புரிய வைக்கப்பட்டுள்ளது நாம் இப்போது தந்தையிடம் இந்த ஞானத்தை அமர்ந்து கேட்டு கொண்டிருக்கின்றோம் தன்னை ஆத்மா என உணர்ந்து இருக்கின்றோம் தேகத்தின் உணர்வை நாம் விட்டுவிட வேண்டும் நாம் ஆத்மா மிக சிறிய புள்ளி வடிவமாகத்தான் நாம் இந்த உடலிலே இருக்கின்றோம் அதும் புருவ மத்தியிலே தான் நாம் இருக்கின்றோம் இந்த சரீரத்தின் மூலமாக நாம் நடிப்பின் பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாடக மேடையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நடிப்பு இருக்கின்றது அதன்படியே அனைவரும் நடிக்கிறார்கள் இந்த ஆத்மாவின் ஞானம் யாருக்கும் கிடையாது இதை ஒரே ஒரு தந்தையான இறைவனான பாபாதான் வந்து இப்போது நமக்கு புரிய வைக்கின்றார் அவர் மனித உடலை எடுத்து வருவதில்லை அவர் ஒருவரின் உடலில் பிரவேசம் செய்து இந்த ஞானத்தை நமக்கு புரிய வைக்கின்றார் தன்னை ஆத்மா என உணருங்கள் நான் சிறிய ஆத்மா ஆத்மாதான் இந்த முழு நாடகத்தின் முழு பாகத்தையும் இந்த சரீரத்தின் மூலமாக நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் எனவே தேக அபிமானம் நம்மிடம் நீங்கிவிட வேண்டும் இதுதான் நம்முடைய முறை முயற்சியாகும் நாம் ஆத்மா இந்த நாடகம் முழுவதின் நடிகர்களாக நாம் இருக்கின்றோம் இந்த உடலை விட்டுவிட்டு பிறகு வேறு ஒரு உடலை எடுத்தும் நடிக்கின்றோம் உயர்ந்தவரிலும் உயர்ந்த நடிகர் நம்முடைய பரமபிதா பரமாத்மா இறைத்தந்தை தந்தை சிவபாபா ஆவார் இது நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது அவரும் இவ்வளவு சிறிய புள்ளியாகத்தான் இருக்கின்றார் இறைவன் என்றால் அவர் மட்டும் வேறு வடிவத்தில் இருப்பதில்லை நாம் எப்படி ஆத்மா சிறிய புள்ளியாக இருக்கின்றோமோ நம்முடைய தந்தையும் அதே மாதிரிதான் புள்ளியாக இருக்கின்றார் ஆனால் அவருக்கும் நமருக்கும் என்ன வித்தியாசம் என்றால் நாம் இந்த உலகத்தில் பிறந்து நடித்து நடித்து நாம் தூய்மையை இழந்துவிட்டோம் இறைவன் பரமாத்மாவான நம்முடைய சிவத்தந்தை இந்த உலகத்தில் பிறவி எடுப்பதில்லை அதனால்தான் அவர் எப்பொழுதுமே தூய்மையாகவே இருக்கின்றார் அன்பு கடலாக இருக்கின்றார் அவருடைய மகிமை எவ்வளவு பெரியது ஞானத்தின் கடலாகவும் சுகத்தின் கடலாகவும் ஆனாலும் அவர் ஒரு சிறிய புள்ளியாகத்தான் இருக்கின்றார் நம் ஆத்மாவும் சிறிய புள்ளிதான் ஆத்மாவை திவ்ய திருஷ்டியினாலன்றி யாரும் பார்க்க முடியாது திவ்ய திருஷ்டி வேண்டும் அதற்கு தூய்மை என்ற ஞானம் வேண்டும் அதனைத்தான் இப்போது தந்தை சொல்லிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் இந்த புது புது உலகத்திற்கு என்ன தெரியும் இந்த புது புது உலகத்திற்கு என்ன தெரியும் நம்மிலும் கொஞ்சம் பேர்தான் யதார்த்த ரீதியில் இந்த ஞானத்தை புரிந்து கொள்கின்றோம் மேலும் நம்முடைய புத்தியிலே நாம் ஆத்மாதான் சிறிய புள்ளியாக இருக்கிறோம் என்று நம்முடைய தந்தைதான் இந்த டிராமாவில் முக்கிய ஹீரோவாக முக்கிய நடிகராக உயர்ந்தவரிலும் உயர்ந்த நடிகராக நம்முடைய தந்தைதான் இப்போது வந்து நமக்கு இந்த நாடகத்தை நடித்து காட்டுகின்றார் பிறகு இன்னின்னார் வருகின்றார்கள் நாம் அறிகின்றோம் தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார் ஆனால் அவருக்கு சரீரமே இல்லாமல் இருக்கின்றார் ஆனாலும் இந்த ஞானத்தை கூற வேண்டுமென்றால் ஒரு சரீரம் வேண்டுமே அதற்காகத்தான் இந்த வயதான முதியவரின் உடலில் பிரவேசம் செய்து இந்த ரதத்தின் மூலமாக இந்த ரதத்திற்கு பிரம்மா என்ற பெயரையும் வைத்து இவர் மூலமாகத்தான் நமக்கு ஞானத்தை கூறுகின்றார் நம்முடைய உட நம்முடைய உயிர் இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது நாம் இந்த உடல் மூலமாக தாரணை செய்ய முடியாது ஆனால் இந்த கலியுகத்திலே பக்தி மார்க்கத்திலே அனைத்து மக்களுமே தேகதாரிகளை பற்றியே நினைக்கிறார்கள் தந்தை பிள்ளையை பற்றியும் பிள்ளைகள் தந்தையை பற்றியும் காதலன் காதலி என்று இப்படி தேகதாரிகளையே நினைக்கிறார்கள் பரமபிதா பரமாத்மாவின் பெயர் வடிவம் தேசம் காலம் பற்றிய யாருமே இந்த எதையுமே அறிந்து கொள்ளவில்லை பரமாத்மா பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறார் என சொல்லிவிடுகிறார்கள் பாபா புரிய வைக்கின்றார் இந்த டிராமாவில் இந்த நாடகத்தின் அனுசாரம் நம்பர் ஒன் சதோ பிரதானமாக இருக்க நீங்கள்தான் மீண்டும் தூய்மையான சதோ பிரதான குணமோடு ஆக வேண்டும் தமோ பிரதானத்திலிருந்து நீங்கள் தூய்மையான சதோ பிரதானமாக ஆவதற்காகத்தான் நீங்கள் மீண்டும் இந்த மனநிலையை உறுதியானதாக ஆக்க வேண்டும் நாம் அனைவருமே ஆத்மா ஆத்மாதான் இந்த சரீரத்தின் மூலமாக பேசிக்கொண்டிருக்கின்றது அதற்குத்தான் ஞானம் இருக்கின்றது ஆத்மாவிற்குத்தான் ஞானம் இருக்கின்றது இந்த ஞானம் வேறு யாருடைய புத்தியிலுமே கிடையாது நம்முடைய இறைவனுடைய புத்தியில்தான் இருக்கின்றது பரமாத்மாவாதான் இந்த ஞானம் கூற முடிகிறது அதாவது ஆத்மாவாகிய நமக்குள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பார்ட் அழியாததாக பதிவாகியுள்ளது இவை மிகவும் புது புது பாயிண்டுகளாகும் தனிமையில் அமர்ந்து நாம் தனக்குத்தானே இதுபோல் உரையாடல் செய்ய வேண்டும் நான் ஆத்மா பாபா சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் தாரணை ஆத்மாவாகிய எனக்குள்தான் ஆகின்றது ஆத்மாவாகிய எனக்குத்தான் இந்த நடிப்பும் அடங்கி இருக்கின்றது நான் ஆத்மா ஆத்மாவாகிய நான் அழிவற்றவன் இது நம்முடைய மனப்பாடம் கொண்டே இருக்க வேண்டும் நாம் இந்த தூய்மையற்ற குணத்திலிருந்து தூய்மையான சதோ பிரதானமாக நாம் ஆக வேண்டும் தேக அபிமானி குழந்தைகளுக்கு ஆத்மா பற்றிய ஞானம் கூட இல்லை எவ்வளவு பெரிய பெரிய புத்தகங்களை தங்களிடம் வைத்து கொள்கின்றார்கள் அறை முழுவதும் புத்தகம் வைத்து கொள்கிறார்கள் நூலகங்கள் சென்று பயில்கிறார்கள் அகங்காரம் எவ்வளவு அவருக்கு உள்ளது இதுவோ தமோ பிரதான உலகமாகும் இது தூய்மையற்ற உலவ உலகமாகும் உயர்ந்தவரிலும் உயர்ந்த ஆத்மாவோ இந்த கலியுகத்தில் யாருமே கிடையாது நாம் இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றோம் நாம் கற்றது அளவு கல்லாதது உலகளவு என்று கூறுவார்கள் அதேபோல் நாம் கற்றதோ சிறியதுதான் கல்லாத ஞானம் மிக பெரியதாகும் அதை ஞானம் நிறைந்த நம்முடைய தந்தைதான் நமக்கு கூறுகின்றார் நாம் இந்த தூய்மையற்ற சதோபிரதான குணத்திலிருந்து தமோ இந்த தூய்மையற்ற தமோ பிரதான குணத்திலிருந்து தூய்மையான சதோ பிரதான குணமாக ஆவதற்காகத்தான் ஆத்மாவாகிய நாம் இந்த முயற்சியை புருஷார்த்தம் செய்ய வேண்டும் இந்த விஷயத்தை நமக்குள் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் ஞானம் சொல்பவர்களோ இந்த உலகத்தில் அநேக பேர் இருக்கின்றார்கள் ஆனால் பாபாவின் நினைவு கிடையாது நம் உள்ளுக்குள் அந்த உள்முக நோக்கு இருக்க வேண்டும் நாம் பாபாவின் நினைவினால் பதீதத்திலிருந்து பாவனமாக ஆக வேண்டும் வெறும் பண்டிதராக ஆகக்கூடாது இதில் ஒரு பண்டிதரின் உதாரணமும் கூட இப்போது நம்முடைய தந்தை கூறுகின்றார் தாய்மார்களுக்கு சொல்கிறார் ராம் ராம் என சொல்லிக்கொண்டே நதியை கடந்து சென்று விடலாம் என்று கதை கூட சொல்லியிருக்கின்றார்கள் அதுபோல் வெறும் வாய்சொல்லாக வீராக ஆகக்கூடாது இதுபோல் அநேகர் இருக்கின்றார்கள் மிக நன்றாக புரிய வைக்கின்றார்கள் ஆனால் யோகா இல்லையென்றால் நாள் முழுவதும் தேக அபிமானத்தில் இருக்கின்றார்கள் என்ற அர்த்தம் என்றால் பாபாவிற்கு நாம் தினந்தோறும் சார்ட் அனுப்ப வேண்டும் நான் இந்த நேரம் எழுந்தேன் இந்தந்த காரியங்களை இறைவனின் நினைவிலே இருந்து செய்தேன் என்று தினந்தோறும் நாம் சாட் எழுத வேண்டும் இவ்வாறு நேரம் நினைவு செய்கிறேன் ஆனால் எந்த ஒரு செய்தியும் தருவதில்லை நாம் ஞானத்தில் பொய் புரட்டு சரடு அதிகம் வருகின்றது யோகம் இல்லை என்றால் மிக பெரியவர்களுக்கெல்லாம் ஞானம் சொல்கின்றார்கள் என்ற போதிலும் யோகத்தில் பக்குவம் இல்லாமல் சொல்கின்றார்கள் அதிகாலையிலே எழுந்து நாம் இறைவனான நம்முடைய தந்தை பாபாவை நினைவு செய்ய வேண்டும் பாபா தாங்கள் எவ்வளவு மிக மிக அன்பானவர்களாக இருக்கின்றீர்கள் எப்படி இந்த விஷயத்த விஷயத்தக்க டிராமா உருவாக்கப்பட்டுள்ளது யாருமே இந்த ரகசியத்தை அறிந்திருக்கவில்லை ஆத்மாவையும் தெரியாது நம்முடைய தந்தையான பரமாத்மாவையும் யாருக்குமே தெரியாது இந்த சமய மனிதர்கள் மிருகங்களை விடவும் மோசமாக இருக்கின்றார்கள் நாமும் அதே போலத்தான் நாமும் இருந்தோம் மாயையின் பிடியிலே இருந்தோம் மாயாவின் ராஜ்யத்தில் எவ்வளவு மோசமான நிலை இப்போது கலியுகத்தில் ஆகிவிட்டது இந்த ஞானத்தை நாம் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்க முடியும் சொல்லுங்கள் ஆத்மா நீங்கள் இப்போது தமோ பிரதானமாக இருக்கின்றீர்கள் ஆத்மாவாகிய நீங்கள்தான் தூய்மையான சதோ பிரதானமாக ஆக வேண்டும் முதலிலே தன்னை ஆத்மா என உணருங்கள் ஏழைகளுக்கோ இன்னும் கூட சுலபம் பணக்காரர்களுக்கோ அதிக சுமைகள் இருக்கின்றன பாபா கூறுகின்றார் நான் வருவதே சாதாரண உடலில்தான் அதிக ஏழையும் இல்லை அதிக பணக்காரரும் இல்லை இப்போது நீங்கள் அறிவீர்கள் இந்த கல்ப கல்பமாக பாபா வந்து நமக்கு இதே கல்வியைத்தான் கற்றுத்தருகின்றார் நம்மையெல்லாம் தூய்மையாக எப்படி ஆகுவது என்பது பற்றி மற்றபடி உங்கள் தொழில் முதலியவற்றை நீங்கள் அதை செய்து கொண்டே இருக்கலாம் அதற்காக பாபா வரவில்லை நீங்களோ பதீத பாவனமாக வாருங்கள் என்றுதான் அழைக்கின்றோம் ஆகவே பாபா நம்மை தூய்மையாக்குவதற்காகத்தான் இந்த யுக்தி வழிமுறைகளை ஞானமாக கூறுகின்றார் இந்த பிரம்மா தாமோ கூட எதையும் அறியாத இருந்தார் இந்த பிரம்மா கூட ஆரம்பத்திலே இந்த எந்த ஞானமும் அறியாமல்தான் இருந்தார் இப்போது இறைவனே இவருடைய உடலில் பிரவேசம் செய்து இப்போது இந்த நாடகத்தில் நடிகராக இருந்து கொண்டு டிராமாவின் முதல் இடை கடை பற்றிய அனைத்தையும் கற்றுக்கொண்டிருக்கின்றார் அவர்களை என்னவென்று சொல்வார்கள் நாம் இப்போது ஆத்மா இந்த சிருஷ்டி சக்கரத்தில் நாம் அனைவருமே நடிகர்கள் இதை யாருமே அறிந்து கொள்ளவில்லை ஆத்மாதான் மூலவதனத்திலே அமைதி லோகத்திலே சிவலோகத்திலே அனைத்து ஆத்மாக்களும் வசிக்கின்றது என சொல்லிவிடுகிறார்கள் என்றபோதிலும் அதனுடைய அனுபவம் சொல்லவில்லை நாமும் கூட நடைமுறையில் அறிகின்றோம் நாம் அனைவரும் ஆத்மா மூலவதனத்தில் வசிப்பவர்கள் நாம் ஆத்மா அழிவற்றவர்கள் இதுவோ நம்முடைய புத்தியிலே நினைவாக இருக்க வேண்டும் அநேகருக்கு யோகம் முற்றிலுமே இல்லை இந்த உடல் என்ற தேக அபிமானத்தின் காரணத்தினால் நாம் பல தவறுகளை செய்கின்றோம் முக்கியமான விஷயமே நாம் ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும் நாம் தூய்மையான சதோ பிரதான குணமுள்ள ஆத்மாவாக ஆக வேண்டும் என்ற அக்கறை நமக்கு இருக்க வேண்டும் எந்தெந்த குழந்தைகளுக்கு எந்தெந்த ஆத்மாக்களுக்கு சதோ பிரதானமாக ஆக வேண்டும் என்ற ஈடுபாடு இருக்கின்றதோ அவர்களின் வாயிலிருந்து ஒருபோதுமே கடும் சொல் வெளிப்படாது அவர்கள் தூய்மையாக அமைதியாக பேசுவார்கள் ஏதேனும் தவறு நேர்ந்தால் உடனே பாபாவுக்கு தெரியப்படுத்துவார்கள் பாபா நான் இந்த தவறை செய்துவிட்டேன் என்னை மன்னியுங்கள் மறைக்க மாட்டார்கள் மறைப்பதால் இன்னும் அதிகமான தவறு செய்வார்கள் நாம் மறைக்காமல் தந்தையிடம் கூறினால் விருத்தியடையும் பாபாவுக்கு செய்தியை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் பாபாவிற்கு பதில் எழுதி கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய யோகம் சரியாக இருக்க வேண்டும் நாம் இப்போது தூய்மையாக வேண்டியது மிக முக்கியமான விஷயமாகும் நாம் இப்போது நம்முடைய புத்தியிலே இந்த எண்பத்தி நான்கு பிறவிகளின் கதை இருக்கின்றது முடிந்தவரை இதே கவலையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் நாம் தூய்மையான சதோ பிரதானமாக ஆக வேண்டும் இந்த தேக அபிமானங்களை நாம் விட்டுவிட வேண்டும் நாம் ராஜரிசிகள் கடயோ அதாவது நாம் ராஜரிசிகள் கடயோகிகள் ஒருபோதும் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது ராஜயோகத்தை இறைவனான நம்முடைய சிவத்தந்தை மட்டும்தான் கற்றுக்கொடுக்க முடியும் பாபா தான் இப்போது கற்றுக்கொடுக்கின்றார் ஞானமும் பாபாவ்தான் தருகின்றார் மற்றபடி இப்போது உள்ளது தூய்மையற்ற சதோ தமோ பிரதான பக்தியாகும் ஞானத்தை பாபா மட்டுமே சங்கம யுகத்திலே இப்போது தருகின்றார் பாபா இப்போது வந்திருக்கின்றார் என்றால் இந்த பக்தி முடிவடைந்ததாக ஆக வேண்டும் இந்த உலகமும் இப்போது முடிந்துவிடப் போகின்றது ஞானம் மற்றும் யோகத்தினால் இந்த சக்தி யுகத்தின் ஸ்தாபனை இப்போது நடைபெறுகின்றது சொர்க்கம் உருவாகி கொண்டிருக்கின்றது சொர்க்கத்தில் நடிப்பு நடிப்பதற்காக நாம் தூய்மையான குணங்களை இப்போது கற்றுக்கொண்டிருக்கின்றோம் பக்தி என்ற பொருளே வேறு மனிதர்கள் பிறகு சொல்லிவிடுகின்றார்கள் சுக துக்கம் எல்லாமே இங்கேதான் என்று சொல்லிவிடுகின்றார்கள் இப்போது குழந்தைகள் நாம் மீது பெரிய வெறுப்பு பொறுப்பு உள்ளது தனக்கு நன்மை செய்வதற்கான யுக்தியை நாம் இப்போது உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இதுவும் புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது பாவன உலகம் சாந்திதாமம் மற்றும் தாமமாகும் தூய்மையான உலகம் சாந்திதாமமும் சுகதாமமும் சாந்திதாமம் என்றால் ஆத்மாக்கள் வசிக்கின்ற வீடு சுகதாமம் என்றால் ஆத்மாக்கள் நடிப்பு எடுத்து நாடகத்தில் நடிக்கின்ற சுகமான சொர்க்கமாகும் ஆனால் இப்போதோ அசாந்திதான் இருக்கின்றது அமைதி இல்லாமல் தான் இந்த உலகம் இப்போது இருக்கின்றது இந்த உலகம் இப்போது துக்கதாமமாக இருக்கின்றது முதல் முக்கிய விஷயம் யோகத்தினுடையதாகும் யோகம் இல்லை என்றால் ஞானத்தின் வெறும் வார்த்தைகள் மட்டுமே உள்ளன பண்டிதரை போல் நடைமுறையில் எதுவுமே இல்லை தற்சமயத்திலோ ரித்தி சித்தி கூட அதிகம் வெளிவந்துள்ளது இதனுடன் ஞானத்தின் தொடர்பு எதுவும் கிடையாது மனிதர்கள் எவ்வளவு பொய்யிலேயே சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏமாற்றுகிறார்கள் சாமியார் வேஷம் போடுகிறார்கள் பதீதாக இருக்கின்றார்கள் பாபா தாமே கூறுகின்றார் நான் இந்த தூய்மையற்ற உலகில் தூய்மையற்ற சரீரத்தில்தான் வருந்திருக்கின்றேன் பாவனமானவர்களே இங்கு யாருமே கிடையாது அனைவருமே தூய்மையற்றுதான் இருக்கின்றார்கள் இந்த பிரம்மாவோ தம்மை பகவான் எனச் சொல்வதில்லை அவரும் உங்களைப் போல் ஆத்மாதான் இவரும் கூறுகின்றார் நான் பதீதனானவன் பாவனமானால் ஃபரிஸ்தா ஆகிவிடுவேன் தூய்மையானால் தேவதையாகி விடுவேன் என்று கூறுகின்றார்கள் நாம் பரிஸ்தா ஆகிவிடுகின்றோம் ஆக முக்கிய விஷயம்தான் நாம் பாவனமாக எப்படியாவது நினைவு மிகவும் அவசியம் எந்த குழந்தைகளின் நினைவில் கவனக்குறைவு இருக்கின்றதோ அவர்கள்தான் சொல்லுவார்கள் நான் சிவபாபாவின் குழந்தையாகவத்தான் இருக்கின்றேன் நினைவில்தான் இருக்கின்றேன் ஆனால் பாபா கூறுகின்றார் அதெல்லாம் பொய் கவனக்குறைவு இதிலே முயற்சி செய்ய வேண்டும் அதிகாலையிலே எழுந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து அமர்ந்திருக்க வேண்டும் ஆன்மீக உரையாடலை செய்ய வேண்டும் ஆத்மாதான் உரையாடுகின்றதில்லையா நம்மை நன்மை செய்பவர் என்றால் அவருக்கு மகிமையும் உள்ளது இதுவோ நிராகார பரமபிதா பரமாத்மாவின் மகிமை இதையும் நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஏணிப்படி வேறு யாருடைய புத்தியிலுமே கிடையாது நாம் எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்திருக்கின்றோம் குணங்கள் எப்படி இறங்கி இறங்கி இப்போது தூய்மை இழந்து இருக்கின்றோம் இப்போதோ நம்முடைய பாவங்களின் குடம் நிரம்பிவிட்டது அது எப்படி தூய்மையாவது அதனால் பாபாவை நாம் அழைக்கின்றோம் நாம் பாண்டவ சம்பிரதாயத்தினர் தர்மம் மற்றும் அரசியல் சார்ந்தவர்களாகவும் இருக்கின்றோம் பாபாதான் அனைத்து தர்மங்களின் விஷயத்தை இப்போது புரிய வைக்கின்றார் வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது அனைத்து மக்களுமே தன்னுடைய தர்மம்தான் பெரியது என்று நினைக்கின்றார்கள் மற்றபடி அந்த தர்ம ஸ்தாபகர்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்களின் பின்னாலே அவரவர்களின் தர்மத்தை கடைபிடித்து செல்கின்றார்கள் மற்றவர்களும் கீழே இறங்கி வர வேண்டியுள்ளது மற்றபடி அவர்கள் மோட்சம் எதுவும் தருவதில்லை பாபாதான் கடைசியில் வந்து அனைவரையும் தூய்மையாக்கி வீட்டுக்கு திரும்பவும் அழைத்து செல்கின்றார் அதனால் அந்த ஒருவரை தவிர வேறு யாருக்கும் மகிமை கிடையாது பிரம்மாவுக்கோ அல்லது உங்களுக்கோ எந்த ஒரு மகிமையும் கிடையாது அனைத்தும் இறைவனையே சேரும் நமது சிவபாபாவையே சேரும் பாபா இங்கே வந்திருக்கவில்லை என்றால் நாம் என்ன செய்திருப்போம் இப்போது பாபா நம்மை உயரும் கலையில் உயர்த்தி கொண்டிருக்கின்றார் நாம் அனைவருக்கும் நன்மை என்று பாடவும் செய்கின்றோம் ஆனால் அர்த்தம் எதையும் புரிந்து கொள்ளவில்லை மகிமையோ அதிகம் செய்கின்றனர் இப்போது சிவபாபா நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் அழியாததோ நம்முடைய ஆத்மாவாகும் அதனுடைய ஆசனம்தான் இந்த உடல் இந்த உடல்தைத்தான் ஆத்மா ஏற்று நடித்து கொண்டிருக்கின்றது ஆத்மா அழியாதது காலன் ஒருபோதும் சாப்பிடுவதில்லை நம்முடைய ஆத்மாவை இந்த உடலை தான் நாம் விட்டு செல்கின்றோம் ஆத்மா ஒரு சரீரம் விட்டு வேறொரு சரீரத்தை எடுத்து தன்னுடைய பாகத்தை நடிப்பதற்காக சென்று விடுகின்றது இதில் அழுவதற்கான அவசியம் என்ன இறந்துவிட்டால் அழுகின்றார்கள் நாம் ஆத்மா சகோதர சகோதரன் இதையும் நாம் இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றோம் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக தனியாக பிரிந்து இருந்து விட்டோம் தந்தை எங்காவது வந்து சந்திப்பார் இதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை இப்போது நமக்கு ஒவ்வொரு விஷயத்தின் புரிதலும் கிடைத்து கொண்டிருக்கின்றது நாம் பல வருடங்களாக இ கேட்டுக்கொண்டே வந்திருக்கின்றோம் எந்த ஒரு புத்தகமும் முதலிய எதையும் அவர் எடுத்து கொள்வதில்லை இந்த பிரம்மா எந்த ஒரு புத்தகத்தையும் படித்து கூறுவதில்லை இறைவன் மூலமாகத்தான் இந்த பிரம்மா கூறுகின்றார் இறைவனே இந்த உடல் மூலமாக நமக்கு ஞானத்தை கூறுகின்றார் புரிய வைப்பதற்காக மட்டுமே மேற்கோள் காட்டுகின்றார் அதாவது பாபா உண்மையானவர் என்பதால் உண்மையான படைப்பினை படைக்கின்றார் உண்மையை கூறுகின்றார் உண்மையினால் வெற்றி பொய்யினால் தோல்வியாகும் உண்மையான தந்தை உண்மையான கண்டத்தை தூய்மையான சொர்க்கத்தை இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த இராவணனிடம் நாம் அதிகமாக தோல்விகளை அடைந்து இப்போது துக்கத்தின் இறுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த விளையாட்டுக்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டவை நாம் தான் இந்த துன்பத்தை உருவாக்கி கொண்டோம் இப்போது நாம் தான் தூய்மையாக வேண்டும் நமது ராஜ்யம் இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது பிறகு இதெல்லாம் இருக்காது இந்த தூய்மையற்ற உலகம் அழிந்துவிடும் தூய்மையான உலகம் உருவாக்கப்படும் இவை அனைத்துமே பின்னால் வந்தவை இதை சிருஷ்டி சக்கரத்தின் புத்தியில் வைப்பது எவ்வளவு சுலபம் நாம் ஞானமோ மிக நன்றாக சொல்கின்றோம் என்ற புருஷார்த்தி குழந்தைகள் இதில் மட்டும் குசியடைந்து விடமாட்டார்கள் அதோடு கூடவே யோகம் மற்றும் நன்னடத்தைகளை கூட தாரணை செய்வார்கள் நாம் மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும் நாம் யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது அனைவரிடத்திலும் நாம் அன்பாக புரிய வைக்க வேண்டும் தூய்மையற்றதிலிருந்து நாம் தூய்மையாக வேண்டும் பவித்திரமாவதில் எவ்வளவு தொந்தரவுகள் தரப்படுகின்றது அதுவும் டிராமா அனுசாரம் நடைபெறுகின்றது இது உருவாக்கப்பட்ட டிராமா அல்லவா டிராமாவில் இருந்தால் கிடைக்கும் என்பதல்ல நாம் முயற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும் சிலர் கூறிவிடுகின்றார்கள் எது நடந்ததோ அது நடக்கும் என்று அசால்ட்டாக இருந்து விடுகிறார்கள் ஆனால் நாம் முயற்சி செய்ய வேண்டும் தேவதைகளைப் போன்ற தெய்வீக குணங்களை நாம் தாரணை செய்ய வேண்டும் நாம் கடல் நீர் போன்ற உப்பு நீராக ஆகக்கூடாது தன்னையே பார்க்க வேண்டும் நாம் தலைகீழாக நடத்தை மூலம் பாபாவின் கௌரவத்தை கொடுக்காமல் இருக்கிறோமா சத்குருவுக்கு நிந்தனை செய்பவர்கள் நல்ல பதவியை பெற முடியாது இவரோ சத்தியமான உண்மையான இறை தந்தையாவார் சத்தியமான ஆசிரியரான நம்முடைய தந்தை ஆத்மாவுக்கு இப்போது நினைவுபடுத்துகின்றார் பாபா ஞானக்கடலாகவும் சுகத்தின் கடலாகவும் இருக்கின்றார் நிச்சயமாக ஞானம் நமக்கு கொடுத்துவிட்டுத்தான் செல்கின்றார் அதனால்தான் பாடல் கூட இருக்கின்றது இவருடைய அதாவது இந்த பிரம்மா ஆத்மாவில் ஞானம் ஏதேதும் இருந்ததா என்ன இவரும் நம்மை போன்றுதான் சாதாரணமாக இருந்தார் ஆத்மா என்பதென்ன டிராமா என்பதென்ன யாருமே இந்த உலகத்தில் அறிந்திருக்கவில்லை மனிதர்கள்தான் அதை அறிந்து கொள்ள வேண்டுமில்லையா ருத்ர ருத்ரஞான யக்கியத்தை இப்போது தந்தை படைக்கிறார் என்றால் ஆத்மாவுக்கு பூஜை செய்கின்றனர் அதனுடைய பூஜை நல்லதா அல்லது தெய்வீக சரீரங்களின் பூஜை நல்லதா இது சரீரமோ ஐந்து தத்துவங்களுடையதாகும் ஆகவே ஒரே ஒரு சிவபாபாவின் பூஜைதான் கலப்படமற்ற பூஜையாகும் இப்போது அந்த ஒருவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் தீயதை கேட்காதீர்கள் நிந்தனையின் சொல்லப்படுகின்றது தீயதை கேட்காதீர்கள் நிந்தனையில் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காதீர்கள் இறை இறைவனான சிவத்தந்தை கூறுவதை மட்டுமே கேளுங்கள் இது கலப்படமற்ற ஞானமாகும் இறைவனின் ஞானம்தான் மிக முக்கிய விஷயம் இப்போது இந்த தேக அபிமானத்தை விட்டுவிட வேண்டும் அப்போதுதான் நாம் குளிர்ச்சி அடைய முடியும் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும் வா நம்முடைய வாயால் தாழ்வான கீழான தலைக்கீழான வார்த்தைகளை தீய விஷயங்களை பேசக்கூடாது நாம் தீய திருஷ்டியே நமக்கு இருக்கக்கூடாது நாம் தீயவற்றை பார்த்தாலும் பார்க்காதவராகவும் தீயவற்றை கேட்டாலும் கேட்காதவர்களாகவும் தீயவற்றை பேசாதவர்களாகவும் இருக்க வேண்டும் நாம் இந்த ஞானத்தின் மூன்றாவது கண் மூலமாக திறந்து நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் பாபாதான் வந்து இப்போது திருநேந்திரி ஆக்கியுள்ளார் இப்போது நாம் மூன்று காலங்களின் மூன்று உலகங்களின் ஞானம் ஞானம் நமக்குள் இருக்கின்றது நாம் இனிமையிலும் இனிமையான தேடிக் கண்டெடுக்கப்பட்ட நாம் செல்ல குழந்தைகளான நமக்கு தாயும் தந்தையும் ஆகிய நம்முடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய இறைவனான சிவத்தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகளைப் பற்றி இப்போது பார்ப்போம் முதலாவதாக ஞானம் சொல்வதோடு கூடவே நாம் யோகத்திலும் இருக்க வேண்டும் நடைமுறையில் இருக்க வேண்டும் நல்ல நடத்தைக்கான தாரணை நாம் செய்ய வேண்டும் இனிமையாக நடிக்க வேண்டும் மிக இனிமையானவராக ஆக வேண்டும் நம்முடைய வாயிலிருந்து ஒருபோதும் கல் போன்ற வார்த்தைகள் வெளிப்படுத்தக்கூடாது இரண்டு நாம் முடையமுடை உள்நோக்கு முகமுடையவராகி தனிமையில் அமர்ந்து தனக்குத்தான் ஆன்மீக உரையாடலை செய்ய வேண்டும் ஆவதற்காக யுக்திகளை நாம் உருவாக்க வேண்டும் அதிகாலையிலே எழுந்து பாபாவை மிகவும் அன்போடு நினைவு செய்ய வேண்டும் வரதானம் தந்தை கூறும் வரத்தை கேட்போம் அனைவரின் உள்ளபூர்வமான அன்பை நாம் பாலன பலனாக அடையக்கூடிய விடுபட்ட அன்பான எண்ணங்களற்றவர்களாக ஆக வேண்டும் என்று வரதானத்தை கொடுக்கின்றார் எந்த குழந்தைகளிடமும் விடுபட்ட மற்றும் அன்பாக இருக்கக்கூடிய ஞானம் இருக்கிறதோ அல்லது எண்ணங்களற்று இருக்கக்கூடிய விசேஷத்தன்மை இருக்கிறதோ அதாவது இந்த வரதானத்தை அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஏனென்றால் விடுபட்டு இருப்பதால் அனைவரின் உள்ளபூர்வமான அன்பு தானாகவே பலனாக கிடைத்து விடுகின்றது அவர்கள் தூய்மையானவர்கள் தங்களது சக்திசாலியான எண்ணங்களற்ற ஸ்திதியின் அல்லது உயர்ந்த செயலின் மூலமாக பலருக்கும் சேவை செய்வதற்காக நிமித்தமாகி விடுவார்கள் அவர்கள் சேவையையே குறிக்கோளாக இருப்பார்கள் ஆகையினால் தூய்மையானவர்கள் அவர்கள் தானும் திருப்தியாக மற்றவும் அனைவரையும் திருப்திப்படுத்துவார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் தானாகவே வெற்றி கிடைக்கும் ஸ்லோகன் ஒரே ஒரு பாபா என்ற வார்த்தைதான் அனைத்து பொக்கிசங்களுக்கான சாவியாகும் இந்த சாவியை சதா பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் ஓம் சாந்தி